அஸ்ஸலாமு அலைக்கும். இது அவர் கியூசின் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் ரவா எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் சீனி, 2 கப் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் ரவையை சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து விடணும். ரவை கலர் மாறிடக்கூடாது, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நம்ம வறுத்து விடணும். இப்போது ரவையை 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துருக்கேன், 2 டம்ளர் அளவு. இந்த கீர் பண்ணுறதுக்கு ரவை 2 ஸ்பூன் தான் தேவைப்படும், பால் வந்து 2 டம்ளர். பால் சேர்த்துட்டு இந்த ரவை வேகிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விடணும். ரவை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். ரவை ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும். பாருங்கள், லேசாக கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு, ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் சீனியை சேர்த்துக்கிறலாம். சீனி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சீனி கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு இந்த சீனியை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டா போதும், ரவா கீர் ரெடி ஆகிடும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு நெய் 2 சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடலாம். ரவா கீர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ்க்கு அவர் கியூசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் கியூசின் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.